Nice morning to everyone. In this video section, we are going to learn 6th standard English refresher course module worksheet number 10, action words and tenses. Now let's start the class. Worksheet number 10 la namba iniki paaka pora topic vandu pathina action words and tense. So already namba action words pathi paathom, tense vandu paathom illaya. So adu vandu present tense, past tense, future tense la vandu simple present tense அந்த மாதிரி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து அந்த டேப்லெட் காலம்ல அந்த 12 டென்ஸ் வந்து நம்ம டைப்ஸ் படிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது நமக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாஸ்ட்டில் நடக்கக்கூடிய ஆக்ஷன் வந்து இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது இல்லையா. ஸோ அந்த பாஸ்ட் அதை தான் வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அடிக்கடி ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து கோ இல்லைனா கோஸ் அப்படின்றது வரும். பாஸ்ட் அப்படின் போது அதோட அப்படியே பாஸ்ட் வெண்ட்னு மாறும், கோ வெண்ட்டாக மாறும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றது வீக் 3 verb, அது வந்து gone சேஞ்ச் ஆகும். அண்ட் V4 verb பார்த்திங்கன்னா பாஸ்ட் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், அதாவது கோயிங் அப்படின்னு வரும், நமக்கு ஐஎன்ஜி ஆட் ஆகி வரும். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸை எப்படி நம்ம பாஸ்ட் கண்டினியூஸை சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸில் என்ன பண்ணுவோம், ஆம் இஸ் ஆர் வந்து ஆட் பண்ணுவோம், அது கூட வேர்ப் கூட ஐஎன்ஜி வந்து ஆட் பண்ணியிருப்போம். அதுதான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்குள்ள ரூலு. இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு வாஸ் இல்லைன்னா வேர் வேர்ப் கூட ஐஎன்ஜி வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். ஓகேவா, எக்ஸாம்பிள் ஹி வாஸ் ரைட்டிங், தே வேர் ரைட்டிங். ஸோ வாஸ்க்கும் வேருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஹீ ஷீ இட் வந்துச்சுன்னா, ஹீ ஷீ இட் வந்துச்சுன்னா நம்ம வாஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து யூ தே, ஐ வந்தாலும் நம்ம வாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஐ ஹீ ஷீட், யூ தே வந்துச்சுன்னா வேர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இது வந்து நீங்கள் வந்து மெமரி பண்ணிக்கோங்க. ஓகே, இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லேருந்து பாஸ்ட் கண்டினியூஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஃப்யூச்சர் கண்டினியூஸில் சேஞ்ச் பண்ணும்போது வில் பி ஆர் ஷேல் பி வேர்ப் கூட ஐஎன்ஜி நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா, ஐ வந்தால் மட்டும்தான் நம்ம ஷேல் பி யூஸ் பண்ணுவோம், ரிமைனிங் உள்ள எல்லாத்துக்குமே நம்ம வில் பி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இங்கே பாஸ்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தா தான் ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ வாஸ் ரைட்டிங் அப்படின்றது பாஸ்ட் கண்டினியூஸ், ஐ வந்தால் வாஸ் வரும் இல்லையா. ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர் அட் 5 o'clock எஸ்டர்டே வந்துச்சுன்னா அது பாஸ்ட் ஆக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், நவ்னு வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேவா, ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர், ஐ வந்தால் ஆம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஆம் கூட ரைட் அப்படின்றது வேர்பு, வேர்ப் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம், ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர் நவ். தென் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் ஐ வந்தால் நம்ம ஷால்னும் யூஸ் பண்ணிக்கலாம், வில் பியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஐ வில் பி ரைட்டிங் ஏ லெட்டர் திஸ் டைம் டுமாரோ, டுமாரோ அப்படின்னாலே அது வந்து ஃப்யூச்சரில் உள்ளது. ஐ ஷால் பீனும் யூஸ் ஆனால் ஷால் பியை விட வில் பி தான் இந்த இடத்துல நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்றதுனால நம்ம யூஸ் பண்ணிருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னா இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சரில் நடக்கக்கூடிய ஆக்ஷனை நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம 5 sentences, இது பாஸ்ட் ஈவெண்ட்டு. ஓகேவா, அது வந்து பாஸ்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட், இதை நம்ம 5 sentences வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இங்கே வந்து நிறைய குழந்தைங்க வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டியில் இருக்காங்க. ரெண்டு பசங்க வந்து சீசா விளையாடிட்டுருக்காங்க, சாண்டில் விளையாடிட்டுருக்காங்க, ஸ்விங் பண்ணிகிட்ருக்காங்க, ஊஞ்சல் ஆடிட்டுருக்காங்க, ரீட் பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்லைட் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ செட்டில் காக் விளையாடிட்டுருக்காங்க, பால் விளையாடிட்டுருக்காங்க, ரைடிங் போயிட்டுருக்கு, சைக்கிள் ரைடிங் பண்ணிகிட்ருக்காங்க, ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த பையன் பார்த்திங்கன்னா கையில் ஏதோ திங்கு ஒன்று வச்சுருக்கான். ஸோ இதுலேருந்து என்ன ஏதாவது 5 மட்டும் எழுதணும். ஸோ இங்கே நான் எழுதியிருக்க பாருங்கள், எ பாய் வாஸ் சிட்டிங் இன் த பெஞ்ச், இந்த பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான், பெஞ்சில் சிட் பண்ணியிருக்கான். ஓகே, சிட் பண்ணியிருந்தான். ஓகேவா, இங்கே வந்து வாஸ் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா த பாய் அப்படின்றது கீழே வரும், ஸோ அதனால் வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், வேர்ப் சிட் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு த கேர்ள்ஸ் வேர் பிளேயிங் ஷட்டில் காக், இங்கே ரெண்டு கேர்ள் வந்து ஷட்டில் காக் விளாட்றாங்க, ஸோ ப்ளூரல் ஃபார்ம், ஸோ அதனால் நம்ம வேர் தான் யூஸ் பண்ணணும், த கேர்ள்ஸ் வேர் பிளேயிங் ஷட்டில் காக். நெக்ஸ்ட்டு த பாய்ஸ் வேர் ஸ்லைடிங் இன் த ஸ்லைடு, ஸ்லைடில் வந்து ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, ஸ்லைட் பண்ணிகிட்ருக்காங்க, சறுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பாய்ஸ் ப்ளூரல் ஃபார்ம் வேர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்லைட் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம். தென் எ கேர்ள் வாஸ் ஃப்ளையிங் எ கைட், த
இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா பட்டை விட்டுட்டுருக்கா இந்த ஒரு ஏர் பொண்ணு. ஸோ சிங்கிள் ஒரே ஒரு பொண்ணு தான். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், வேர் யூஸ் பண்ணக்கூடாது, வாஸ் தான் யூஸ் பண்ணணும். எ கேர்ள் வாஸ் ஃப்ளைங் எ கைட். தென் லாஸ்ட் ஒன், த கேர்ள்ஸ் வேர் ஸ்விங்கிங் இன் த ஸ்விங். ஸ்விங்னா ஊஞ்சலில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ப்ளூரல் ஃபார்ம் வேர் யூஸ் பண்ணியிருக்கோம், த கேர்ள்ஸ் வேர் ஸ்விங்கிங் இன் த ஸ்விங். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்தது இதே தான், பாஸ் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ரிமெம்பர் ரீகால் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஐ வாஸ் ரீடிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி புக் எஸ்டர்டே. எஸ்டர்டே வந்தால் பாஸ்ட்டு, வாஸ் ரீடிங்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஆம் இஸ்ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த வேர்ப் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம், நவ்னு இருக்குது. ஓகேவா? இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஃப்யூச்சர் கண்டினியூஸில் வந்து பார்த்திங்கன்னா வில் பி வந்திருக்கும், அது டுமாரோன்னு வந்துச்சுன்னா அது ஃப்யூச்சரில் இருக்கும், வேர்ப் கூட என்ட்ரி ஆட் பண்ணியிருக்கும். ஓகேவா? இட்ஸ் கிளியர். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட் ஒர்க் ஷீட்டில் இங்கே ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் வாஸ் ஆர் வேர், அதாவது பாஸ் கண்டினியூஸ் டென்ஸில் நமக்கு சேஞ்ச் பண்ணணும். ரூல் பிரகாரம் எதுக்கு வாஸ் யூஸ் பண்ணணும், எதுக்கு வேர் யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். த டீச்சர் டேஷ் இன்ஸ்ட்ரக்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டீச்சர் அப்படின்றது வந்து மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம், பட் ஆனால் இன்னும் இது சிங்கிளர். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், வாஸ் யூஸ் பண்ணுறோம். த டீச்சர் வாஸ் இன்ஸ்ட்ரக்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு ஸ்டூடெண்ட், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, பட் டீச்சர் வந்து ஒருத்தவங்க தான் இருப்பாங்களே பர்டிகுலராக. ஸோ அதனால் நம்ம வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஐ வந்தால் என்ன யூஸ் பண்ணணும், ரூல் வாஸா வேற வாஸ். ஸோ ஐ வாஸ் பிளேயிங் மியூசிக் தட் டைம். ஓகே, வி வந்தால், ஸோ சாரி நான் அதை வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஸோ வி வந்தால் வேர் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ யூ தே வி வி வேர், இதுக்கு வந்து வேர் தான் யூஸ் பண்ணணும். வி வேர் அட்டெண்டிங் டான்ஸ் கிளாஸஸ். வி வந்து ப்ளூரல் ஃபார்ம் இல்லையா, ஸோ அதனால வேர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, தே தேயும் ப்ளூரல் ஃபார்ம். ஸோ தே வேர் டாக்கிங் அபவுட் த இஷ்யூ. ஓகே, அந்த இஷ்யூ பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹீ, ஹீ டேஷ் ஆன்சரிங் ஆல் த கொஸ்டின் போல்லி. ஸோ ஹீ வந்து என்ன யூஸ் பண்ணணும், ஹி வாஸ், ஹி வாஸ் ஆன்சரிங் ஆல் த கொஸ்டின் போல்லி. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஹீ ஷி ஐ ஹீ ஷி இட் யூஸ் பண்ணால் அங்கே வாஸ் யூஸ் பண்ணணும், யூ தே வி யூஸ் பண்ணால் வேர் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு பிக் அவுட் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன் ப்ரொவைடட். அதாவது எதுக்கு வாஸ் ரைடிங் யூஸ் பண்ணணும், எதுக்கு வேர் ரைடிங், அதாவது வாஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும், வேர் எதுக்கு யூஸ் பண்ணணும், இல்லை சூஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கௌஷிக் டேஷ் பைசைக்கிள் எஸ்டேடே. ஸோ அப்போ இங்கே வாஸ் ரைடிங் யூஸ் பண்ணணுமா, வேர் ரைடிங் யூஸ் பண்ணணுமா, இது வந்து ஒரு ஏர் பையன் தான். ஸோ அப்போ வாஸ் ரைடிங், கௌஷிக் வாஸ் ரைடிங் பைசைக்கிள் எஸ்டேடே. நெக்ஸ்ட்டு மை ஃப்ரெண்ட்ஸ் டேஷ்னா, மை ஃப்ரெண்ட்ஸ் டேஷ் நவுன் இருக்குது. ஸோ நவுன் வந்தாலே இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ அப்போ ஆர் தான் யூஸ் பண்ணணும், வேர் யூஸ் பண்ணக்கூடாது. மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் மீட்டிங். ஸோ இங்கே ஆரை டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஐ டேஷ் இன் எ பஸ் பை திஸ் டைம் டுமாரோ. ஸோ ஐ வந்தால் வில் பியா ஷால் பியான்னு யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஆம் தான் இருக்குது, ஸோ அப்போ வில் பி தான் கரெக்டு. ஐ வில் பி ட்ராவலிங். ஓகே, நெக்ஸ்ட்டு நவீன் அண்ட் மை செல்ஃப். நவீனும் நானும் டேஷ் த யார்டு. வாஸ் கிளீனிங்காக வேர் கிளீனிங்காக, ஸோ போது ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ அப்போ வேர் ப்ளூரல் ஃபார்ம், வேர் கிளீனிங் யார்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஐ டேஷ் இன் த கிரவுண்ட் நவ். ஐ வந்தால் என்ன வரும், வாஸா இங்கே வேரான்னு பார்க்கணும், ஆனால் இங்கே வந்து ஆம் கொடுத்துருக்காங்க. ஐ வந்தோன்னு நம்ம ஆம் போடணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நவுன்னு இருக்குது. ஸோ நவுனாலே என்னது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஓகேவா? நவுன் வந்தால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஸோ அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணணும், ஆம், ஐ ஆம் பிளேயிங் இன் த கிரவுண்ட் நவ். நவ் வந்ததுனால இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஓகேவா? இங்கே அண்டர்லைன் த வேர்ப் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது இங்கே ஃபைவ் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம அண்டர்லைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், த லிட்டில் பேர்ட் இஸ் ஃப்ளையிங். ஸோ அப்போ இங்கே ஈஸ் ஃப்ளையிங் அப்படின்றது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். த டீச்சர் ஆர் த டீச்சர் இஸ் காலிங் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இஸ் காலிங் அப்படின்றது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். த சில்ட்ரன்ஸ் ஆர் லேர்னிங் இங்கிலீஷ். ஸோ இங்கே ஆர் லேர்னிங் அப்படின்றது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஐ எம் பிளேயிங் டு கோ ஹோம், சாரி ஐ எம் பிளானிங் டு கோ ஹோம். ஸோ இங்கே ஆம் பிளானிங் அப்படின்றது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். நெக்ஸ்ட்டு ஹீ இஸ் ட்ராயிங்
beautifully. So is drawing அப்படின்றது நமக்கு present continuous tense. Okay, then change the sentence from past continuous to future continuous. Past continuousனா என்ன ரோல்னு உங்களுக்கு தெரியும், was, are, were plus verb plus ing. இதுதான் ரூல். ஸோ இதை வந்து எப்படி ஃப்யூச்சர்லனா வில் பி ஆர் ஷேல் பி, ஓகே, ப்ளஸ் வேர்ப் ஐஎன்ஜி, ஓகேவா, இதுதான் ரூல். இப்போ இங்கே நமக்கு மாலினி வாஸ் வெயிட்டிங் ஃபார் பஸ், இங்கே வாஸ் வெயிட்டிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், வில் பி அப்படின்றத வில் பி வெயிட்டிங்னு எழுதணும். ஓகே, மாலினி வில் பி வெயிட்டிங் ஃபார் பஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு மை ஃப்ரெண்ட்ஸ் வேர் கோயிங் டு சென்னை, வேர் கோயிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு மை ஃப்ரெண்ட்ஸ் வில் பி கோயிங் டு சென்னை. நெக்ஸ்ட்டு பாலா வாஸ் டான்சிங், வாஸ் டான்சிங், பாலா வில் பி டான்சிங். நெக்ஸ்ட்டு ரஃபிக் வாஸ் பிளேயிங் கிரிக்கெட், வாஸ் பிளேயிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ரஃபிக் வில் பி பிளேயிங் கிரிக்கெட். மை மதர் வாஸ் குக்கிங் ஃபுட், வாஸ் குக்கிங்கை ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, மை மதர் வில் பி குக்கிங் ஃபுட். ஓகே, ஓகேவா. ஸோ அதாவது வாஸ் ஆர் வேர் வேர்ப் கூட ஐஎன்ஜி இருக்கிறது தான் பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்ம். ஸோ அதை அப்படியே என்ன பண்ணுறோம், வில் பி இல்லைனா ஷேல் பி ப்ளஸ் வேர்ப் கூட ஐஎன்ஜி, இந்த ஃபார்மேட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ்லேருந்து பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு சேஞ்ச் பண்ண போகணும். ஸோ ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா வில் பி இல்லைனா ஷேல் பின்னு இருக்கும், அதை நம்ம வாஸ் இல்லைனா வேர் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், I will be playing with my friends. So, இங்க will be playing இருக்குலே. ஸோ அப்போ இங்கே I வந்தால் என்ன யூஸ் பண்ணணும், was. I was playing with my friends. இந்த ஸ்டார்டிங்லேயே நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மேரி வில் பி பெயிண்டிங் ஏ பிக்சர். ஸோ வில் பி பெயிண்டிங்னு இருக்குது இங்கே. மேரி, மேரி அப்படின்றது ஒரு கேர்ள். ஸோ அப்போ இங்கே வந்து வாஸ் தான் வரும். மேரி வாஸ் painting a picture. Next, the train will be arriving irukku inga. The train, it laya the the train was arriving. Okay, I will be watering the plants. Will be watering, I vanda was na use pannuvom. I was watering the plants. Next, there will be, they will be traveling by flight னு இருக்கு. ஸோ இங்கே தே வந்தால் வேர் யூஸ் பண்ணணும். தே வேர் ட்ராவலிங் பை ஃப்ளைட். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட், ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஆல் அண்ட் பி சேஃப். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.